கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் கீதா ஜீவன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன் பெரியசாமி அவர்களே, மாநகர கழக செயலாளர் ஆனந்த சேகரன் அவர்களே, இன்று நம்ம தம்மை கழகத்தோடு இணைத்து கொண்டிருக்கக்கூடிய கழக சிறுபான்மை நலப்பிரிவின் இணைச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜ் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர்கள் ஆறுமுகம் அவர்களே, ராஜ்மோகன் செல்வன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் கோட்டுராஜ் அவர்களே, நம்மோடு சமீபத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஜபசிங் அவர்களே, பகுதி வட்ட நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாக பொறுப்பாளர்களே, நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற இந்த பிரச்சார பயணத்தின் வழியாக தினம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளாக இருந்தாலும், உங்களை இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த பாகமுகவர்கள் கூட்டத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது எப்பொழுதும் நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் இல்லை. நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பல தேர்தல்களில் நீங்கள் பணியாற்றி இருப்பீர்கள். ஆனால் இந்த தேர்தலுக்கும் மற்ற தேர்தலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஒன்று, இங்கே மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு தமிழ்நாட்டின் தலைவராக தன்னை நிர்ணயித்து கொண்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இந்த தேர்தலில் நம்மோடு இல்லை. அதை தாண்டி நம்மை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எப்படிப்பட்ட சக்தி, எதிர்கட்சி என்று அது கட்சியாக இருக்கிறதா, உடைய போகிறதா, எந்த நிலையிலே இந்த தேர்தலை அந்த அதிமுக சந்திக்க போகிறது என்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருந்தாலும், ஒரு பக்கம் மறுமுனையிலே தளபதி அவர்கள் இந்த தேர்தலை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தனக்கு இணையான தலைவர்கள் இல்லாத ஒரு தலைவராக அவர் இன்று தன்னை நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும், நாம் இன்று நாம் களத்திலே சந்திக்கக்கூடிய எதிரிகள் அதிமுக மட்டும் இல்லை. நம்முடைய கொள்கைகளுக்கு, நம்முடைய பண்பாட்டிற்கு, நம்முடைய அடிப்படை விஷயங்கள் அத்தனையையும் உடைத்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மத்தியிலே இருக்கக்கூடிய பிஜேபியையும் நாம் இந்த தேர்தலிலே இன்று சந்திக்க வேண்டிய ஒரு சூழலிலே நின்று கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீடு கொள்கையாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், தமிழ் உணர்வாக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், நம் மாணவர்களுக்கு கல்வி என்ற அந்த மிக அடிப்படையான விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே அடித்து நொறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் மத்தியிலே பிஜேபியிலே ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள். நம்முடைய மாநில உரிமைகளே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி. இன்று அவர்களுக்கு துணையாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள். நாம் பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் ஊழல். இந்த தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டங்களும் கிடையாது. கேட்டால் முதியோர் உதவித்தொகை தர்றது கூட அவங்கக்கிட்ட பணம் இல்லை. ஆனால் தினம் பத்திரிகையை எடுத்தீங்கன்னா பக்கம் பக்கமாக முழு பக்க விளம்பரங்களை பார்க்குறோம். முதலமைச்சரை பற்றி வெற்றி நடை போடும் தமிழகம்னு எங்கே வெற்றி நடை போடுதுன்னு நமக்கே தெரியல. வேலை வாய்ப்பு கிடையாது, உதவித்தொகைகள் கிடையாது, சாலை வசதிகள் கிடையாது, அடிப்படை வசதிகள் செய்து தருவதற்கு வழி இல்லை என்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் வெற்றி நடை போடுகிறோம் என்று
தொலைக்காட்சியிலும் பத்திரிகை வழியாகவும் அவங்க தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வரி பணத்தில். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தை கொண்டு போய் தான் ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக மத்தியில் இருக்கக்கூடியவர்களிடம் அடகு வைத்திருக்கிறார்கள். யா எந்த விஷயங்கள், எந்த மதத்தின் அடிப்படையிலான மாச்சரியங்கள், ஜாதியின் பெயரால் இருக்கக்கூடிய பிரிவினைகள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. ஏன்னா இந்த பிரிவுகள் எல்லாம் வந்தால் வளர்ச்சி இருக்காது. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல தான் எல்லாருக்கும் நேரம் இருக்குமே தவிர வளர்ச்சி பாதையை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நாம் இழந்து விடுவோம். பார்த்துருக்கோம் பல மாநிலங்களில் இதே பிரச்சனையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் என்பது மிக சாதாரண தேர்தல் இல்லை. தளபதி அவர்கள் சொல்லுவது போல இந்த தேர்தலிலே நாம் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கடமை உணர்வோடு இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும். ஏன்னா இந்த தடவை ஒரு சிறு தவறு நேர்ந்த ஆட்சிக்கு வரப்போகிறோம், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. அதனால் அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் யாரெல்லாம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் சட்டசபைக்குள்ள காலை எடுத்து வச்சிடக்கூடாதுங்கிறதையும் நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே செயல்பட வேண்டும். அவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே சரியான பாடம் சொல்லி தருவோம் என்பதையும் நாம் இந்த தேர்தலின் வழியாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதனால நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இன்று நேரில் வந்து மோதக்கூடியவர்கள் இல்லை. எந்த சூழ்ச்சிகளுக்கும் எப்படி வேணாலும் இந்த தேர்தலை நடத்த அவர்கள் தயாராக இருப்பார்கள். அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் திடீர்னு காணா போகும், நமக்கு வேணுங்கிற பேர் இருக்கும், பேர் இருக்காதே எடுப்பாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற பேரெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டியும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. எல்லாருக்கும் தொடர்ந்து பிரச்சனைகளை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. அடாவடிகள் நடக்கும். பணத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தலை சந்திக்க அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்படி தேர்தல் பணிகளை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். பல நேரங்களிலே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று வழக்கறிஞர் அணியும் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு விழிப்போடு இருந்து இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம போடக்கூடிய ஒரு தப்பு கணக்கு நம்ம பார்க்கும்பொழுதே தெரியுது. மக்கள் இருக்காங்க, அதனால மக்கள் தானா வந்து ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வீட்டிலேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தோடு இந்த தேர்தலை அணுக வேண்டாம். அதே மாதிரி மக்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படியும் திமுக தான் ஜெயிக்க போகுது, அதனால நான் வீட்டிலேயே இருந்து தேர்தலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது. இந்த தேர்தலிலே பொய் பிரச்சாரங்கள் இப்பவே தொடங்கிட்டாங்க. அதனால இன்னும் அதிகமாக தேர்தல் நெருங்க 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 சோசியல் மீடியாவில், வலைதளங்களில், வாட்ஸ்அப்பில் பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். தொலைக்காட்சியெல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய இரும்பு பிடிக்குள்ளே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறது. அதனால் இந்த பொய் பிரச்சாரங்களை நாம் தொடர்ந்து முறியடிக்க வேண்டும். நம்மளும் சோசியல் மீடியாவை பயன்படுத்த வேண்டும். முடிந்த வரை அந்த பொய் பிரச்சாரங்களுக்கு, தவறான கருத்துக்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். நம்மளா பதில் எழுதி போட முடியலன்னா கூட தலைமையிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் பதிலுரைகளை நாம் அந்த வலைதளங்களில் மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நாம் தொடர்ந்து தேர்தல் முடியும் வரை தொடர்ந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு, பரவாயில்ல ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு சாஞ்சு உட்காராம இது ஒரு போர்க்களம் என்பதை புரிந்து கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும். தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சகோதரிகள் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் சொல்கிறேன், சில நேரங்களில் முன்னாடி வந்து ஒவ்வொரு வீடாக போய் தேர்தல் பணிகளை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள். அதே போல இந்த தேர்தலிலும் உங்களுடைய பணி என்பது மிக முக்கியமானது. அதனால் தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், எல்லாரும் நமக்கு
வாக்களிக்கக்கூடியவர்களை வாக்கு சாவடிக்கு அழைத்து வருவதிலிருந்து எல்லா பணிகளையும் நாம் கவனமாக செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். நிச்சயமாக வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, தளபதி அவர்களுக்கு என்ற அந்த உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தை மறுபடியும் வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மறுபடியும் தலைவர் கலைஞருடைய ஆட்சியை தளபதி அவர்களுடைய தலைமையிலே தமிழகத்திலே உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.